ஸோ ப்ளாக்கிங் ஆன் பிளாக் அண்ட் ஒயிட் போன எபிசோடில் வந்து நம்மளோட சைலன் வந்து பேட்டில் பண்ணியிருந்தார் நம்ம ஆஷ் கூட. ஸோ ரொம்பவே களைக்கட்டி தான் இருந்துச்சு. ஸோ அதோட தொடர்ந்து முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த தவாட்டி ஒரு லேசர் பீம் போடுது. ஸோ ஆனால் அதுலேருந்து தப்பிச்சிடுது நம்மளோட ஆஷோட போகியமாக. ஸோ அப்போது ஏன் தப்பிச்சுது அப்படின்னா அதோடய உடம்புல உள்ள சிப்பியை எடுத்து அதை டிஃபீட் பண்ணுறது. ஸோ ஆனால் நம்ம சைலனும் விட்டதா மாதிரி தெரியல. ஸோ அப்போது சியர்ஸ் கல்ஸ்லாம் சியர்ஸ். ஸோ அந்த மாதிரி அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுற நம்ம சைலன் வந்து என்னோடய போக்கிமானுக்கு இந்தந்த ட்ரைனர்ஸ்லாம் இருக்குது, இதை வந்து நான் டிஃபீட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ போது ரெண்டுமே குத்திக்கிடுது. போது நம்ம எப்போவுமே காட்டுவோம்ல திடீர்னு ஒரு 2 செகண்ட் அப்படி நிற்கும். ஸோ அதுக்கடுத்து போக்கிமான்ஸ்லாம் வின் பண்ணுற மாதிரி. ஸோ இதுவும் சிப்பியை வச்சு ரொம்பவே ட்ரை பண்ணுது. நம்மளோட அந்த சைலனோட போக்கிமானை காட்டுறாங்க. ஸோ அப்படி தான் தெரிய வருது சைலனே ஆச்சரியப்படுத்தார், சைலன் தோத்துட்டார் அப்படின்னு. ஸோ அப்போது அந்த பின்னாடி உள்ள சேஸ் கேர்ள்ஸும் ரொம்ப அர்த்தப்படுதாங்க. ஸோ அப்போது நம்ம ஆலஸ் பேலஸ் தான் சென்ட் ஆஷ் வின் பண்ணுறதுன்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்போது நம்ம ஆஷ்க்கு ஒரு புது பேஜ் வேறு கிடைக்கி. ஸோ அந்த பேஜ் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூணு பிரதர்ஸோட கலர் மாதிரியே இருக்குது, ப்ளூ ரெட்டு அப்புறம் க்ரீனு. ஸோ அந்த மூணு பிரதர்ஸும் காட்டுதாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது அடுத்த கட்டிலே என்ன காட்டுதாங்க அப்படின்னா, ஒரு பாலடைஞ்ச இடம், அந்த சிட்டியை தவிர்த்து இந்த காட்டுக்குள்ளே பாலடைஞ்ச இடம் என்ன காட்டுதாங்க அப்படின்னா, இது வந்து 12th season மாதிரி இருக்குது. நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு, உங்களுக்கு தோணுச்சு அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போது நம்ம பிராக்கை காட்டுறாங்க. ஸோ சாரி, நம்ம பிராக் இல்லை, நம்ம ஜேம்ஸை காட்டுறாங்க. ஸோ நம்ம டீம் ராக்கெட் தலைவன் டீம் ராக்கெட்டையே காட்டிட்டாங்க. ஸோ அப்போது நம்ம மெசேஜ் தான் நம்ம வந்த வேலையை ஆரம்பிக்கலாம். ஸோ அதை எடுத்து வை அப்படிங்கும்போது ஒரு அந்த பெட்டி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுத்து வைக்காங்க நம்ம ஜேம்ஸு. ஸோ டீம் ராக்கெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அந்த பெட்டிக்குள்ளேருந்து அப்படியே ஒரு என்ன சொல்ல மெட்டல்ஸ் மாதிரி நிறைய தான் எடுக்காங்க. அந்த இரும்பு மாதிரி எடுத்து ஒரு வண்டி மாதிரி அப்படி இது பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே 1வது சீசனில் காட்டியிருப்பாங்க. அப்புறம் ஒரு போக்கிமான் பிளிங்க் கலரில் அதோட கண்ணை திறக்கிற மாதிரி கட்டுக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இடத்துலையும் ஒரு போக்கிமானுக்கு ஒரு மாதிரி ஊதாக்கலை. அதுக்கடுத்து போக்கி சென்டரில் என்ன கட்டுதாங்க அப்படின்னா, அந்த நர்ச்சியாவே பற்றி நான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படிங்கும் போது எங்களை மாதிரி 12 பேர் இருக்காங்க, எங்களுக்கு 12 பேர்த்துக்கு 12 பேர் இருக்காங்க, நீங்கள் வேறு யாரையாவது பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்ம ஆஸ்கிட்டு சொல்லும்போது அவரும் ஒரு மாதிரி இருக்கார். ஸோ போது நம்ம சைலன் வந்து சொல்கிறாரு, இவங்களே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நீ அனுபவப்பட்டது இல்லையா, நான் நிறைய தடவை அனுபவப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி சொல்லுங்களே சைலன் நீயா அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க அவங்க அமைதியாக. ஸோ அவங்க அமைதியாக பேசும்போது நிறைய ட்ரிக்ஸாக நீ கற்று வச்சுருக்க, அதில் எனக்கும் வந்து சொல்லி நானும் உங்ககிட்ட வந்து நிறைய கற்றுப்பேன் அப்படின்னு நம்ம சைலனும் சொல்ல, நம்ம ஆஷிக்கு அங்கேருந்து ஒரு இது உங்கள் போக்கிமான் சரியாயிட்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஸோ அப்போது நர்ஸ் ஜாய்கிட்ட வந்து நம்ம பார்ட்னர் வந்து என்னோடய போக்கிமான் ஏதோ பிளிங்க் கலரில் லைட்டு பட்டு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அப்படின்னு அவங்களோட போக்கிமானையும் காட்டுறாங்க. ஸோ அப்போது இதுதான் இந்த எபிசோடில் 10 நிமிஷத்துக்குள்ளே நடக்கிற கதை. ஸோ அப்போது ரொம்பவே பிங்க் கலரில் லைட், இதுக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்னு கேட்காங்க. ஸோ டக்குன்னு அங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஓடி வராங்க. ஸோ அப்போது அவங்ககிட்ட ஒரு போக்கிமானும் இருக்குது. ஸோ அது பேர் மூணா. ஸோ அந்த போக்கிமான் வந்து அந்த போக்கிமான் அடிபட்ட போக்கிமான் அந்த இதை வந்து சரி பண்ணுது. ஸோ அப்போது போக்கி டெக்ஸில் பார்க்கும்போது இந்த வந்து மூணா தோல் மூலியமாக எந்த போக்கிமானுக்கு அது நோய் வந்தால் இது குணப்படுத்தும் அப்படின்னு அந்த போக்கி டெக்ஸ் சொல்லுது. ஸோ அப்போது ஒரு மாதிரி அந்த போக்கிமான் 3வது எவல்யூஷன் ஆகிற மாதிரியும் காட்டுது. ஸோ நான் வந்து லேனா இந்த இதுக்கு நான் தான் ப்ரொஃபஸர் அப்படிங்காங்க. ஸோ அதுக்கடுத்து வெளில போய் பார்க்காங்க, அதே மாதிரியே எல்லாம் ரோஸ் இடமும் இருக்குது. ஸோ அப்போது தான் சொல்கிறாங்க இது வந்து மூணாவோட எவல்யூஷன் இது அப்படிங்காங்க. ஸோ அப்போது போக்கிமான் மேலே இதுவும் படாது, எந்த துணியும் பட்டான்னு நம்ம பிகாச்சு மேலே ஒரு அவனோட ஆஷோட கேப்பை வைக்காங்க. ஸோ இது ரொம்ப நாள் ஆச்சுல அந்த மாதிரி பார்த்து, இதில் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது இந்த சிட்டியை விட்டு எல்லோரும் வெளில வந்துருங்க, இங்கே இருக்கிறது ஆபத்து அப்படின்னு அந்த போலீஸ் அதிகாரிகள்லேருந்து ஒரு சவுண்டு வருது. ஸோ அப்போது 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்தாங்க, அந்த இதை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது, ஒரு 3 பேர் வந்தாங்க அப்படிங்கும்போது கரெக்டாக நம்ம டீம் ராக்கெட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக தரல, ஒரு வேளை டீம் ராக்கெட்டாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போது அந்த இது அடிக்கடி இப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டீம் ராக்கெட்டை காட்டுறாங்க, டக்குன்னு பண்ணு ஜேம்ஸ் அப்படிங்கும்போது பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு எப்போவுமே ஒரே டைலாக் தானே சொந்த டைலாக் சொல்கிறாங்க. ஸோ அப்போது கரெக்டாக அந்த போலீஸ் வண்டி வந்துடுது. ஸோ போலீஸும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க பாருங்க அந்த இதில். ஸோ அப்போது டீம் ராக்கெட் நீங்களா அப்படிங்கிறக்குள்ள ஒரு மொக்கத்தனமான அதாவது இன்ட்ரோ கொடுக்காங்க. ஸோ அப்போது நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லணும், ஏன்னா எக்ஸோய் மாதிரி இல்லை இந்த இது, எக்ஸோய் மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் நம்ம மேத்து தான் கொஞ்சம் கெத்து காட்டியிருக்கேன். ஸோ அந்த இன்டர்வியூ கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஆஷ் கேட்க, ஸோ நம்ம ஜேம்ஸும் பதில் சொல்லாமல் தான் இருக்காரு. ஸோ அவங்களுக்கே தெரிலன்னு தான் சொல்லணும்.
சாகும்போது ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகுது. ஸோ இவங்க எல்லாருமே கத்துதாங்க, மோனாவோட ரெண்டாவது விஷன் பேர் சொல்லி இப்படி கத்துறாங்க. சாகும்போது ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகுது. ஸோ அதுலேருந்து நம்மளோட அந்த போக்கியமான் இதுக்கெல்லாம் காரணமான போக்கியமானு வெளியே வந்துடுது டக்குன்னு. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயினரில் நம்ம டீம் ராக்கெட்டை ஓட விட்டுருந்தாங்கன்னா சொல்லணும், நம்ம சைலன்ட் நம்ம ஆஷ் எல்லாருமே சேர்ந்து ஓட விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த மோனாவோட ரெண்டாவது எவல்யூஷன் வந்து அந்த ட்ரெயினர் அந்த ப்ரொஃபஸர்கிட்டயே போயிருது அந்த அணிக்கு. ஸோ அப்போது நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், உங்களை யாரையும் ஆட்டியே போட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டீம் ராக்கெட்டும் நீங்கள் சொன்ன வேலையை எங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்கள நான் உங்களுக்கு ஒரு அடுத்து வேலை வச்சுருங்க அப்படிங்காங்க. ஸோ ரொம்பவும் நம்ம சைலனும் அவங்களோட பிரதர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நான் ஆஷ் கூட ஜிம் பேட்டில் பண்ண போகிறேன், அதே மாதிரி அவர் கூடயே சேர்ந்து நிறைய இடத்துக்கெலாம் போக போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ போது நானும் ஒரு ஜிம்முக்கு போகிறேன், அங்கே நிறைய இது இருக்குது, நீயும் என் கூட வாங்கக்குள்ள நம்ம பார்ட்னரும் பயமும் தேதாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியும் தான் சொல்லணும், ரொம்பவே நல்லா தான் இருக்குது இந்த எபிசோடு.